ஆனால் மறுபடியுமே பீட்டாவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார் நீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இல்லை கார்பரேட் முதலாளிகள் பண்பாட்டு அழிப்புன்னு ரெண்டாக வந்து ஒரு பண்பாட்டு அழிச்சிட்டா வந்து அந்த அடையாளங்கள் அழிச்சிடலாம் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு ஒன்னா இருக்கு இது அழிக்கிறதுனால பீட்டாவுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண பீட்டா மட்டும் முடியாது பீட்டாவுக்கு பின்னாடி இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் முதலாளித்துவ அரசியல் இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கார்பரேட்டை போறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு எடுத்து எல்லாமே தனியார் மையம் ஆயிடுச்சு இல்லை தமிழ்நாடே தனியார் மையம் கொண்டு போயிடுச்சு சாதி இருக்கு இந்த சாதி தான் ஜல்லிக்கட்டு ஜாதி இருக்கு சாதி இருக்கு ஒரு பண்பாட்டு மீட்சி ஒரு பண்பாட்டு வளர்ச்சிக்காக மீட்கப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டை இன்னைக்கு சாதிய வட்டத்துக்கு அடக்கிறாங்க இப்போ எளிய குடும்பத்துலேருந்து ஒரு மாடு பிடிக்க முடியாது மாடு பிடிச்சா அவன் என் மாடை பிடிக்கிறான் நீ என் மாடை பிடிக்கிற ஒரு சண்டை ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு மாடு கொண்டு வரான் அவன் மாடு துள்ளி குதித்து விளாண்டுட்டு போகணும்னு வச்சுக்கங்களேன் அது வெற்றி பெற்றது மாடு அந்த மாடை வெட்டுருது மேலூர் பக்கத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாடை காலை வெட்டிட்டாங்க அந்த மாடு பல பரிசு காரணம் சாதி தமிழர் கூட இது விளையாட்டாக இருக்குது சென்னையில் பல ஊர் சார்ந்த மக்களும் இங்கே இருக்காங்க ஸோ சென்னையில் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையை அவங்க வச்சுருந்தாங்க இல்லை இதை விரிவிட வைக்கலாம் இதை கார்பரேட் நிறுவனங்கள் கைக்கு போகாம இதை விரிவிட வைக்கலாம் பட் ஆனா புது இடத்துக்கு வரப்ப கார்பரேட் வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்துட்டு நீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாமே தனியார் மயம் ஒரு காரையும் ஒரு சைக்கிளையும் ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்குறீங்க அது தேவையில்லை அரசு துறையில வேலை அரசு வேலை கொடுங்க இப்போ நீங்க கிரிக்கெட் விளையாண்டா அரசு துறை வேலை தரீங்கல்ல அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு சிலம்பம் கொடுங்கறேன் இந்த வீரர்களையும் காலைகளையும் பாதுகாக்கணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்கிறேன் ஏன் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் பத்து லட்சம் கொடுக்குறோம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில மாடுபுடி வீரர்கள் பாதிக்கப்பட்டா அந்த வீரர்களுக்கு இழப்பீடு தோற கொடுங்க ஜல்லிக்கட்டால் மரணம் அடையறாங்கனால கால் போயிருது கை போயிருது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம் பொங்கல் திருநாள் வந்துட்டாலே அதோடு சேர்ந்து வர்றது என்ன அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை அப்படிங்கிறது வந்தப்போ ஒட்டுமொத்த தமிழகமே உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நடந்துச்சு அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதே ஜல்லிக்கட்டில் இதை சார்ந்து அரசியலும் இருக்குது அப்படிங்கிறத நம்முடையே வந்து பேசுகிறதுக்காக விடுதலை கட்சியினுடைய பிரமுகர் மாலின் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சார் இந்த ஜல்லிக்கட்டு ஏன்னா நம்ம தமிழர்களோட இணைந்த ஒன்று காலகட்டமும் அப்படின்னு சொல்லலாம் திருவள்ளுவர் கூட உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜல்லிக்கட்டு தோன்றிய விதம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் ஒரு பண்பாட்டு நீட்சி தான் ஜல்லிக்கட்டு என்னென்னா வந்து மனிதன் வந்து தோன்றும் போது காடுகள் இருக்கான் காடுகள் மலைகள் மலைகள் இருந்து நிலத்துக்கு வரான் நிலத்துக்கு வந்து சமவெளி சமவெளி இல்லமாக வரும்போது இங்கே மனிதன் வந்து தனக்குள்ளே ஒரு பண்பாட்டு கூறுகளை வளர்த்துக்கிறான் குழந்தை வழிபாடு நடுகள் வழிபாடு இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவும் பிரிஞ்சு போய் ஒரு முன்னோர்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இப்படி தமிழர் வந்து பல்வேறு குழுக்களாக பிரியும்போது மனிதருக்குள்ளே சண்டை போகிற காலம் இருந்திருக்கு ஒரு ரெண்டு மனிதரை சண்டை போட விட்டு அதை வேடிக்கை பார்க்குற ஒரு சமூகமாக இருந்திருக்கு கடைசியில் வந்து மாடில் மாடை வளர்த்து மாடு ஆடு இந்த மாதிரி இதெல்லாம் வளர்த்து இதை சண்டை போட்டுவிட்டு மனிதன் வந்து ஒரு நிகழ்ச்சியாக வேடிக்கை பார்ப்பது தொண்டு தொட்டு ஒரு பண்பாட்டு இதாகவே இருக்குது இந்த பண்பாட்டு எப்படின்னா தமிழர்களுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கும் விளையாட்டுகளில் கபடி மல் கபடி வீர விளையாட்டு இந்த மாதிரி கம் சிலம்பு இப்படி பல்வேறு தமிழ் கலாச்சார பண்பாட்டோடு ஏன்னா சில விளையாட்டுக்கும் பண்பாடு சம்மந்தம் இருக்காது இப்போ நீங்கள் கிரிக்கெட்டுக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இருக்காது அந்த பண்பாடு பேஸ்கெட் பாலுக்கும் இந்த சம்மந்தம் இருக்காது இப்படி பல்வேறு விளையாட்டுகளுக்கும் இந்த விளையாட்டு சம்மந்தம் இருக்காது ஆனால் சிலம்பு கபடி இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் உரியடித்தல் இதெல்லாம் வந்து தம் வாழ்வியல் வாழ்வியலை சார்ந்த தமிழ் வாழ்வியல் கலாச்சார பண்பாட்டு நிகழ்ச்சி ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு சமீப காலத்தில் முடக்கப்பட்டுச்சு தடை செய்யப்பட்டுச்சு இந்த பீட்டாண்டு ஒரு ஒரு அந்த வன்கொடி நல ஆர்வலான அந்த அமைப்பு ரெண்டாவது மேனகா காந்தின்னு சொல்லி அவங்க வந்து இந்த வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் இப்படி பல்வேறு அமைப்புகள் வழக்கு போட்டு இதை வந்து இந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி செஞ்சாங்க ஆனால் தமிழருடைய பெரிய ஒற்றுமை நீங்கள் பல்வேறு போராட்டங்களில் தமிழர்கள் ஒன்றாண்டு இருக்கோம் ஈழத்தமிழர் விடுதலையாக இருக்கட்டும் மற்ற எல்லா போராட்டத்திலும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய போராட்டம் பல்வேறு போராட்டத்தில் ஒன்றா நின்று மாதி ஜல்லிக்கட்டுக்கு ஒன்றா நின்று ஒரு ஒற்றுமையை காட்டி இந்த மீண்டும் வந்து ஜல்லிக்கட்டை நம்ம பல்வேறு கோரிக்கை வச்சு அதை வந்து நடைமுறை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அந்த பண்பாட்டு நிகழ்ச்சி இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அழகாநல்லூர் பாலமேடு நடக்க போகுது ஆனா மறுபடியுமே பீட்டாவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார் இல்லை அவங்க இன்னமும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்றாங்க மறுபடியுமே நீதிமன்றத்தில் நம்ம கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட பார்த்துருக்கலாம் நீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க தொடர்ந்து மேல்முறை பண்றதுக்கான அந்த காரணம் என்னவா சார் இருக்கும் பின்னாடி இருக்கிற கார்பரேட் இல்லை கார்பரேட் முதலாளிகள் பண்பாட்டு ரெண்டா ரெண்டாவது ஒரு பண்பாட்டு அழிச்சிட்டா வந்து அந்த அடையாளங்கள் அழிச்சிடலாம்ல அவங்களுக்கு என்ன நம்மளுடைய இந்த எல்லாம் அங்கே ஜல்லிக்கட்டுங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு ஒன்றா இருக்குது இது அழிக்கிறதுனால பீட்டாவுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணலாம் பீட்டா மட்டும் முடியாது பீட்டாவுக்கு பின்னாடி இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் முதலாளித்துவ அரசியல் இருக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பண்பாட்டு திருவிழா பண்பாட்டுடைய வளர்ச்சியில் ஒரு எழுச்சி அதை முடக்கிட்டா தமிழர்கள் அடையாளத்தை அழிச்சிடலாம்ல இப்போ ஒவ்வொன்றா அடையாளங்கள் அழிக்கிறது தானே இப்போ நீங்கள் மேற்கத்திய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அடையாளங்கள் இருந்திருக்கும் எல்லாமே அழிக்கப்பட்டு ஒரே தட்டில் ஒன்று பாட்டிருக்காங்க ஏன்னா இந்த ஹோலி பண்டிகையா இந்த பொடி தூவி விளாடுவோம் அண்ணங்களை தூவி ஆமா இதெல்லாம் என்ன விளையாட்டுன்னு தெரியல நம்ம ஊரில் மஞ்சத்தின் விளையாடுவோம் கிராமத்தில் கோவில் திருவிழா மூணா நாள் மஞ்சத்தின் விளையாடுவான் ஆனால் இவங்க கோழின்னு சொல்லிட்டு பொடியை தூக்கி அது அந்த பொடி கெமிக்கல் பொடி மஞ்ச தண்ணி ஊற்றி விளையாடுவது ஆரோக்கியமான விளையாட்டு அவன் கெமிக்கலை தூவி விளையாடுவான் அது கெமிக்கல் அப்போ இது என்னன்னா வந்து நமக்கு ஒரு ஒரு பண்பாடு இருக்குல்ல நம்ம எதை விளையாடுறதுன்ட்டு அப்படி தான் ஜல்லிக்கட்டு இவங்களுக்கு என்னன்னா தொடர்ந்து தமிழுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு நீங்கள் யாழ்ப்பாண நூலகத்தை வந்து எரித்தாங்க பல்வேறு நூல்கள் வந்து தரவுகள் போச்சு ஆனால் மீண்டும் தமிழர்கள் தன் அடையாளத்தை வந்து உலகத்தில் நிலைநிறுத்திட்டு நிலையிறுத்தாங்க அப்போ அப்படி ஆவணங்கள் அளிப்பதனாலும் பண்பாட்டை நிகழ்ச்சி அளிப்பது மூலம் அவர்கள் பண்பாட்டை திணிப்பது இப்போ நீங்கள் கோலமாக ஒரு அரிசியில் தான் கோலமாக போடுவான் கோலம் போடுவோம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அரிசி மாவில் கோலம் போட்டால் ஈயரும்பு சாப்பிடும் ஒரு கோலம் போடுறதுல கூட வந்து அரிசி மாவில் கோ கோலம் போட்டால் ஈயரும்பு சாப்பிடுன்னு சொன்னவன் தமிழை அந்த எண்ணத்தை வளர்த்த தமிழை புரியுது அவங்களுக்கு அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து மனிதர்கள் மனிதர்களை எப்படி பார்ப்பானோ அப்படி தான் வந்து விலங்குகளையும் பார்ப்பான் நீங்கள் ஜல்லிக்கட்டு காலை இருக்குல்ல இவங்க மீட்டை அந்த இதெல்லாம் சொல்லி ஜல்லிக்கட்டு தடை செஞ்சாங்களே மீட்டாலாம் அப்போ ஜல்லிக்கட்டு காளையை குழந்தமயை வளர்ப்பாங்க இன்னைக்கும் பல்வேறு ஜல்லிக்கட்டு வளர்ப்புறோம்னா ஏசியில் வச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டு காலையை நம்ம சாப்பிட்ற உணவோட மனிதர்கள் சாப்பிட்ற உணவோட அதிகப்படியான உணவுகள் ரசாயன கணக்கான உணவு கலக்காத உணவுகள் என்ன சொல்லணும்னா விவசாயத்தை மட்டுமே அந்த அந்த தீவனம் விவசாயத்து உற்பத்தியில் தீவனம் செஞ்சு அந்த மாட்டை பராமரிக்கிறாங்க அப்போ மனிதர்களே எப்படி செய்ய முடியல ஆனால் ஒரு மாட்டை வந்து ஒரு காலையை வந்து இப்படி பராமரித்து அதை புதுவெளியில் விளையாட்டை பார்ப்பது இது தமிழர்கள் இன்றைக்கு நட்டுக்கல என்றைக்கு தமிழ் பண்பாட்டு கலாச்சாரங்கள் தொடங்கிச்சோ அதில் இது ஒன்று இவங்களுக்கு என்னென்னா அரசியல் சேனம் இதில் அரசியல் செய்யணும் அரசியல் சேனம் ஏன்னா ஒரு ஒரு அடையாளங்களை அழிப்பது மூலம் இன்னொரு அடையாளத்தை புதுப்பிப்பது கொண்டு வரது ஓகே ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா அங்கே அடையாளம் தழி ஆமாம் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டை ஒழிச்சா கிரிக்கெட் கொண்டு வரணும் ஓகே ஜல்லிக்கட்டை ஒழிச்சா பேட்சா கொண்டு வரலாம் ஷெட்லிங் கொண்டு வரலாம் இப்போ இம்முடைய இப்போ ஒரு காலத்துலலாம் வந்து இன்றைக்கி தை பிறந்துருச்சு தை தொடங்க போகுது அப்புடின்னாலே கிராமப்புறத்துலலாம் வெள்ளை அடித்து ஊரை சுத்தப்படுத்தி மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜெகஜோதியாக இருக்கும் தை பிறந்தால் பிறக்குன்னே சொல்லுவோம் அப்படி ஜெகஜோதியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி மாறிப்போச்சு பொங்கல்னால் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கரும்பு கரும்பு இஞ்சி மார்க்கெட்டுக்கு வந்துடும் இன்றைக்கி அது காணும் அப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்பாட்டு தளத்தில் தமிழர்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நீ சொல்கிறப்ப தான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்லி இந்த கரும்பு மஞ்சள் இதெல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் என்னென்னா வந்துட்டு இவன் அது மாற்றுறது இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறது கடந்த காலங்களில் டோக்கன் கொடுப்பாங்க காலை போயிடும் மாடுபிடி வீரவர் களத்துக்கு வந்துடுவார் அங்கேயும் டோக்கன் கொடுப்பாங்க ரெண்டு பேரையும் ப பரிசுத்த பண்ணுவாங்க மாடு வந்து வேறு எதுவும் உணவு சாப்பிட்ருக்கா வேற எதுவும் உணவு செலுத்தப்பட்டிருக்கா மாட்டுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க மாடுபிடி வீரர் வந்து மது இருந்துருக்காரா அவர் மனநிலை எப்படி இருக்குது அவர் உடல்வாக எப்படி இருக்குது அவர் மருத்துவ பரிசோதனை செய்வாங்க ரெண்டு தரம் இதுதான் நடக்கும் இன்றைக்கி மாடுபிடி வீரர் ஆணையில் பஞ்சுக்கலாம் யார் வேணாலும் மாடு யார் வச்சிருந்தாலும் ஆண்களை பஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் ஆணின் கலாச்சாரம் என்பது பண்பாட்டை மெல்ல மெல்ல அழிப்பும் கலாச்சாரம் தான் இவர் மாடு வளர்ப்பார் இவர் மாடுபிடி வீரர்னு எப்படி தெரியும் ஆணிலுங்கு தெரியாதுல்ல ஆனால் அந்த கமிட்டி அந்த மாவட்ட நிர்வாகம் இவர் மாடு வளர்ப்பார் இவங்க பரம்பரை மாடு வளர்க்குது இவங்க பரம்பரையாக மாடுபிடி வீரர்கள் இப்படிலாம் இருக்குல்ல அப்போ இந்த கலாச்சாரத்தை மெல்ல மெல்ல ஆன்லைன் கலாச்சாரம் கொண்டுறது இதை இது தாண்டி சிந்திக்க விடக்கூடாது ஓகே ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ ஜல்லிக்கட்டுலேயும் கார்ப்பரேட் உள்ளே வந்துட்டுன்னு சொல்கிறீங்க வந்துடுச்சு இப்போ நீங்கள் முதலாளித்துவ விளையாட்டாக மாறிடுச்சு எப்படின்னா நீங்கள் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கனை வாங்க முடியும் மாடுபிடி வீரர்களுக்கும் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இதெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் மாடை உள்ளே கொண்டுறீங்கன்னா பினாமியாக வெளியே வந்து பிளாக் லிட்டிக்கேட் விற்கிறாங்க இப்படி சினிமாவில் டிக்கெட் இருப்பாங்க பிளாக்ல அந்த மாதிரி ஒரு மாடு உள்ள வரணும் வெளியே டிக்கெட் விற்கிறான் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லி நீங்கள் சாமானிய உழைக்கின்ற விவசாயிகள் மாடு வெளியே வராது ஏழை குடும்பத்தில் ஒரு விவசாயி தன் மாடை வளர்த்து இந்த விளையாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லி கொண்டு வருவார் ஜல்லிக்கட்டுக்கு அவர் மாடெல்லாம் வெளியே வராது பெரும் முதலாளிகள் அரசியல்வாதிகள் பணக்காரர்கள் மாடு தான் வெளியே வரும் அந்த காலையில் ஆறு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஒரு மாடு வெளியே வருதுன்னா அது பெரும் முதலாளிகள் பணம் வச்சுருக்கவங்க ந நிறுவனத்தை நடத்துகிறவங்க அவங்க மாடுதான் வெளியே வரும் ஆனால் ஏழை எளிய விவசாயிகளும் மாடெலாம் வெளியே வராது அதெல்லாம் ஒரு மணிக்கு மேலே வெளியே வரும் ஓகே அப்போ நீங்கள் வந்து இதை யார் மாடு முன்னாடி வரணும் யார் மாடு பின்னாடி வரங்கிறத கார்பரேட் கம்பெனி மாதிரி இந்த நிர்வாகங்கள் தீர்மானிக்குது ஓகே இது இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கார்ப்பரேட்டை போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வாய்ப்பு இருக்குது எடுத்து எல்லாமே தனியார்மயம் ஆயிடுச்சு இல்லை இன்னைக்கு தமிழ்நாடே தனியார்மயம் கொண்டு போயிடுச்சு நீங்கள் இன்னொரு விஷயம்னா இதுக்குள்ளே சாதி இருக்குது

நீங்க கார்பரேட் முதலாளிகள் நடத்துற மாதிரி நடத்துறீங்க ஆனா நம்ம ஏற்கனவே இது நிகழ்ச்சிக்கும்படியே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் மதுரை அலங்காநல்லூர் இதெல்லாம் நடக்குது இன்னும் சொல்ல போனா அது தமிழ் முறைப்படி அது நடக்குது ஆனா இன்னைக்குமே திருச்சி உள்ளிட்ட சில பகுதிகளில் பார்த்தா கிறிஸ்துவ தேவாலயங்கள் அவங்க சார்பாகவும் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டுதானே இருக்கு ஸோ எப்படி இஸ்லாமியர்கள் கிடாசண்டை போடலாம் ஆமா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் பசீர் முகமது இருக்காரு அவர் வந்து அவர் ஊர்ல வந்து அருப்புக்கடி பக்கத்துல ஊர்ல வந்து கடைசா நடத்துவார் நடத்துவார் ஆமா எல்லாருமே நடத்த என்னென்ன விஷயம்னா இவர்கள்லாம் யாரும் தமிழர்கள் தானே ஆமாம் இவங்க பிறகுலாம் அமெரிக்காவிலேருந்தே லண்டன்லேருந்தீங்க நிறைய வரல இங்கே உள்ளவங்க தான் கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்கான் இங்கே உள்ளவங்க இஸ்லாத்துக்கு மாறி இருக்கான் அப்போ இவனுக்கு வந்து இந்த மாடு மேலையும் இந்த ஆடு மேலையும் கோழி மேலையும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அது எப்படின்னா தான் குழந்தை மாதிரி வளர்ப்பது அப்போ அதை வந்து சண்டைக்கு மனிதர் சண்டை போட்ட காலம் போய் இந்த விலங்கு சண்டை போட கொண்டு வந்த மனிதன் அப்போ இது ஒரு பண்பாட்டு நீச்சி நீங்கள் கிறித்துவமோ இஸ்லாமோலாம் வந்து இந்த விளையாட்டு தடை கிடையாது எல்லா மதமும் விளாட்றாங்க நிறையா இஸ்லாம் மாடு வளர்க்குறாங்க கெடா மாடு சண்டைக்கு மாடு வளர்க்குறாங்க நிறைய இஸ்லாம் கலந்து மாடு மாடு பிடித்து வராங்க ஓகே அதெல்லாம் உண்மை இப்போ என்னன்னா இது ஒரு பண்பாட்டு திருவிழா இந்த பண்பாட்டு திருவிழாவில் நாம் வந்து கொஞ்சம் சாதி இருக்கத்தை உடைக்கணும் சாதி இருக்கக்கூடாது சாதி இல்லாமல் இந்த விளையாட்டை வந்து தமிழர்கள் ஒற்றுமையோடு அந்த விளையாட்டை பார்க்கணும் ஏன்னா தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழருடைய வீரம் எல்லாமே இந்த விளையாட்டில் இருக்குது இந்த விளையாட்டுக்கும் சாதி வந்துடக்கூடாது அப்படிதான் என்னுடைய பார்வை ஓகே இதில் வந்து நிறைய கொ கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தா சென்னையில் ஜல்லிக்கட்டு மெரினாலெலாம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்க மாதிரியான சில பேச்சுகள் எல்லாமே இருக்குது அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை சென்னையில் இது வந்து நடந்துட்டு அப்படின்னா இது கார்ப்பரேட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சோ நீங்க எப்படி சார் இல்ல புதுசா ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்துறது சரி இருக்காது நீங்க புதுசா ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த தரப்புல தமிழர் கூட இது விளையாட்டாக இருக்கு சென்னையில பல ஊர் சார்ந்த மக்களும் இங்க இருக்காங்க நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையை அவங்க வச்சிருந்தாங்க விரிவிட வைக்கலாம் இதை கார்பரேட் நிறுவனங்கள் கைக்கு போகாம இதை விரிவிட வைக்கலாம் பட் ஆனா புது இடத்துக்கு வரப்ப கார்பரேட் வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்துட்டு நீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லாமே தனியார்மயம் ஆகிட்டு இருக்கு எல்லா நிறுவனங்களுமே இன்னைக்கு தனியார்மயாச்சு அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க கிரிக்கெட்லாம் தனியார் மாதிரி விட்டாங்க ஏலத்துக்கு விடுறாங்க எல்லா விளையாட்டுன்னு ஏலத்துக்கு வந்துடுச்சு ஏலத்துக்கு வர ஒரே விளையாட்டுன்னா ஜல்லிக்கட்டு சிலம்பாட்டம் இதெல்லாம் ஏலத்துக்கு யாரும் எடுக்க முடியாது ஏன்னா இந்த விளையாட்டை விளையாடுறவங்கள அரசு அங்கீகரிக்க மாட்டேது சிலம்பு விளையாட்டு விளையாடு விளையாடுறதோ ஜல்லிக்கட்டில் காலை அடக்கிறதோ அந்த அடக்குற வீரர்களுக்கான முக்கியத்துவத்தை அரசு கொடுக்கணுங்கிறேன் ஒரு மனித இப்ப உயிர் அந்த உயிரை பணையை வச்சு ஒரு வி விளையாடுறான் அந்த மாடு அடக்குறான் மாடுடைய திம்ல பிடிச்சு அடக்கி நிப்பாடுறான் அவனை இந்த அரசு அங்கீகரிக்கணும் வெறும் காரும் சைக்கிளும் மோட்டார் சைக்கிள் கொடுக்கறது தேவையில்ல ஆனா இன்னைக்கு இப்ப பார்த்தா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே போய் கௌரவிக்கிறாங்களே இருந்தாலும் சரி திமுக அமைச்சராக இருந்தாலும் வெறும் நீங்கள் காரை கொடுக்குறீங்க ஒரு காரையும் ஒரு சைக்கிளையும் ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுக்குறீங்க அது தேவையில்ல அரசு துறையில வேலை அரசு வேலை கொடுங்க இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாண்டா அரசு வேலை தெரியல வேற மற்ற பேஸ்கெட் பாலு வாலிபால் வேணாலும் நீங்கள் வேலை தெரியுங்கள விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு சிலம்பம் கொடுங்கிறேன் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுல காலை அடக்கிற வீ வீரர்களுக்கும் சிலம்பாட்டம் விளையாடுற வீரர்களுக்கும் அரசு வேலை வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு தமிழருக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறோம் ஏன்னா இது தமிழ் பண்பாட்டுடைய கலையினுடைய நீட்சி இதை பாதுகாக்கிறான் இதை பாதுகாத்து உயிரை பணைய வச்சு நீ அப்போ அவனுக்கு நீ அரசு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை ஆனால் இப்படி நம்ம பார்த்தோம் வேணா ஆனால் இந்த பொங்கல் வர்றப்போ தமிழருடைய திருநாள் வர்றப்போ சித்திரை வர்றப்போ தான் மட்டும்தான் நம்ம வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு தமிழர்களுடைய பிரதான இதாக இதாக இருக்குது அப்படிங்கிறது அந்த பார்வை அப்போ தான் வருதுங்கிற ஒரு பார்வையும் சமூக வலைதளங்களில் இருக்குது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது உள்ளா தை ஒன்று தான் தமிழருடைய புத்தாண்டு ஓகே தமிழருடைய வருடப்பிறப்பு தை ஒன்று தான் சித்திரையிலிருந்து நித்திரை வந்து தம தமிழான்னு சொல்லி பாரதிதாசன் கவிதையெல்லாம் பாடியிருக்காரு சித்திரை என்பது பார்ப்பனால் திணிக்கப்பட்ட ஒரு நாள் ஓகே இதுக்கு நமக்கு சொல்லுவோம் ஏன்னா மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்துக்கு முன்னாடி ஐப்பசியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விவசாயிங்களை வந்து இப்படி செழித்து செல்ல செழிப்பாக இருக்கும் அந்த செல்ல செழிப்பாக இருந்து மார்கழியில் வந்து அறுவடை பண்ணி தையில வந்து அது கலந்து கொண்டு வந்து அதை வந்து விழாவாக எடுக்கிறது தான் இந்த பண்பாட்டு விழா பொங்கல் ஏன்னா தன்னுடைய படையை வந்து படையில் வச்சு தன்னுடைய முன்னோர்களை வழிபடுறது சூரியனை வழிபடுறது மா நம்ம இருக்கிற மாடுகளை வழிபடுறது மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணுறது சேவை கோழி ஆடு நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் பானை கூட பெயிண்ட் அடிப்பாங்க நம்ம வீட்டில் பானை கட் கட்டிலுக்கு பெயிண்ட் அடிப்பான் நம்ம வீட்டில் இருக்க முட் முற்றம் இருக்குல்ல முற்றுறதுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க தான் பெயிண்ட்டுன்னு சொல்றான் சுண்ணாம்பு அன்னை காலத்து வீடுகள் மாதிரி நம்ம சுண்ணாம்பு தான் பெயிண்ட் அடிப்பாங்க அப்போ சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா அந்த வீடு கோழி குஞ்சு அட இருக்குல கோழி குஞ்சு அடைக்கிற ஒரு திரு இருக்கும் கூண்டு இருக்கும் இல்லைன்னா மண்ணில் கட்டியிருப்பான் அதை கூட வெளியடிச்சிருப்பான் கோழி கோழி படுக்கிற இடத்துக்கு கூட விளையடிப்பான் ஆடு கொட்டதுக்கு அந்த மரத்தில் போகிறான் இது என்னென்னா ஒரு பண்பாட்டு நிகழ்வு இந்த பண்பாட்டு நிகழ்வு மெல்ல மெல்ல பெரும் நகரம் போக போக கார்பெட் நிறுவனங்கள் முதலாளிகள் பெரும் முதலாளி உள்ள வர இது சுருங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த தமிழர்கள்கிட்ட இந்த விளையாட்டு மிகப்பெரிய வீரியமாக இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாடு பிடிக்கும் ஆயிரக்கணக்கான பேர் ஆன்ல அப்ளை பண்ணியிருக்காங்க ஆயிரக்கணக்கான அப்ளை பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான மாடுகள் இங்கே உருவாக்கிட்டு இருக்கு ரெண்டு விஷயம் என்னென்னா மாடு வளர்ப்பவர்களையும் பாராட்டணும் மாடுபிடி வீரர்களையும் பாராட்டணும் என்னென்னா இன்றைய சூழல் ஒரு மாடை வளர்ப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு அதுக்கு தீனி போடணும் அதை பராமரிக்கணும் அதை வந்து இன்னும் பயிற்சி கொடுத்து வீரியமாக கொண்டு நிப்பாட்டணும் இன்றைக்குள்ள பொருளாதார நெருக்கடியில் ஒரு மாடு வளர்ப்பவர் ஒரு வருடத்துக்கு அந்த மாட்டு குறைந்தபட்சம் பத்து லட்சம் செலவுணார் ஓகே ஒரு காலைக்கு ஒரு காலைக்கு ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு காலைக்கு பத்து லட்சம் சொன்னீங்கன்னா அதுக்கு தனி கொட்டாயே தண்ணி தண்ணி அடிக்கிறது மோட்டர் ரூமு அதுக்கு ஏசி அதுக்கான உணவு எல்லாமே செய்யணுன்றது அது இடத்துக்கு வாடகை ஓகே இப்படிலாம் இருக்குது ஏன்னா அந்த காலை மாட்டால் அவருக்கு எந்த வருமானம் கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த காளை மாட்டால் அந்த ஜல்லிக்கட்டு காளையால் அந்த வளர்ப்போருக்கு எந்த வருமானம் கிடையாது ஒரு மரியாதை ஒரு கௌரவம் அதே மாதிரி நான் என்ன சொன்னால் அந்த காலை வெற்றி பெற்றால் அந்த காலை வளர்ப்பொருளுக்கும் அரசு அங்கீகரிக்கணும் நீங்க வெறும் கார்லாம் கொடுக்காதீங்க அவருக்கான அந்த காலைக்கான ஒரு அரசு அங்கீகாரம் கொடுங்க அந்த காளைகளை கண்காட்சி நடத்துக்குங்கிறேன் ஓகே சார் சோ இப்போ எடை இப்போ நீங்க சொல்றீங்க அந்த காலை வளர்ப்பதற்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த பொங்கல் திருவிழா வர்றப்போ நாட்டு மாடுகள் அப்படிங்கிற காளைகளை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது ஆனா உண்மையிலேயே நாட்டு பசு வளர்க்குறவங்களுக்கோ இல்லை அந்த பசு மாடுகளை இது பார்க்கணும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னுமே பெரிய அளவில் இல்லாமல் இருக்கு ஏன்னா மற்ற ஃபாரின்ல இருக்க ஜெர்சி பசு இந்த மாதிரியான பசுகள் தான் இன்னைக்கு கிராம அளவுலேயே வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தா கிராமங்களில் வந்து பசு மாடு வச்சிருப்பாங்க இல்லை ஒரு எருவு மாடு இருக்கும் நாட்டு மாடுகள் இருக்கும் அது இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஒரு மாடு பத்து லிட்டர் கறக்குதுன்னு சொல்கிறாங்க ஏழு லிட்டர் கறக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ நாட்டு மாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல என்ன சொல்லுவாங்க ரெண்டு லிட்டர் இருக்கும் அதிகபட்சம் போனால் மூணு லிட்டரு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டரு ஸோ இதனால் வரக்கூடிய பாதிப்புகள்ங்கிறது என்னென்ன இருக்குது ஏன்னா பசுமை புரட்சி இன்னைக்கு பால் புரட்சியில் தான் நம்பர் ஒனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கிறது இந்த நாட்டு மாடுகள் பாதுகாக்கப்படுகிறது நீங்கள் தாய்ப்பாலுக்கு நிகரானது பசும்பால் ஓகே ஏன்னா வந்து ஒரு ஒரு மாட்டில் எவ்வளோ பால் வரும்னா ஒன்றரை லிட்டர் தான் அந்த காலத்தில் ஒன்றரை லிட்டர் லிட்டர் தான் வரும் அந்த ஒன்றரை லிட்டரில் தயிர் போட்டு மாடு வளர்க்குறதெல்லாம் விற்கிறதுக்கு இல்லைங்க ஒரு காலத்தில் அவங்க வீட்டுக்கு வளர்ப்பாங்க தேவைக்கு தான் மாடு இருப்பாங்க இன்னைக்கு அந்த வியாபாரம் அதுக்கு முழுக்க கார்பெட் நிறுவனங்கள் தான் தனியார் நிறுவனங்கள் தான் ஏன்னா வந்து இன்னைக்கு பால் பற்றாக்குறை ஆகுது பால் பற்றாக்குறை ஆகுறப்ப இந்த எப்படின்னா அந்த தென்னை மரம்லாம் வந்து பதினாறு வருஷம் மர இப்போ ரெண்டு மூணு ஆண்டுல தென்னா வந்துடுது எல்லாமே குயிக்கா கிடைக்க நினைக்கிறான் உடனே இங்கே தயார் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல உடனே எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல மசாலா தடவி போட்டு கொடுக்குறாங்களா அந்த மாதிரி தமிழர்கள் வந்து இன்னைக்கு உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மாடுடைய தன்மை இப்படி தான் இருக்கணும் இன்னைக்கு நாட்டு மாடு அழிஞ்சு போச்சு நாட்டு மாடு அழிவு காரணம் நம்ம தான் அப்போ நம்முடைய முதலாளித்துவ சந்தை புத்தி தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு மாடுகள் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு தமிழரும் உணரணுங்கிறேன் ஏன்னா நீங்க நாட்டு மாடோ நாட்டு கோழியோ நாட்டு வெள்ளாட்டக்கறியோ இல்லைங்க இன்னைக்கு நீ கடையில் போயிருக்க கறி வாங்கினா கூட வெள்ளாட்ட கறி கிடைக்காது நான் ஒரு நண்பர் சொன்னேன் வெள்ளாட்டுக்கெலாம் என்னங்க ஏன் அப்படி ருசிங்கிறேன் உடல் சூட்டை க குறைக்கும் குளிர்ச்சியாக உடம்பு வச்சிருக்கோம் அதெல்லாம் வெள்ளாட்டு கறி சாப்பிடுவாங்க எல்லாரும் இன்றைக்கி அப்படி ஒரு ஆடை இல்லாமல் போ நான் இனிமே இல்லாமல் போகுது செம்புரி ஆடாக வந்துருச்சு இன்னைக்கு ஆமாம் அப்போ இது என்னன்னா வந்து தமிழர்கள் தம்முடைய அடையாளங்கள் மறந்துட்டு வேகமாக ஓடுற ஓட்டத்தில் நிற்கிறோம் கொஞ்சம் நின்று நம்ம அடையாளங்கள் என்னென்ன அழிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம அடையாளங்களை எதன பாதுகாக்கணும் அப்படின்ற சிந்தித்தாலே போதும் இன்றைக்கி ஆயிரம் பேர் காலை வளர்க்குறான் ஒரு ஒரு மாவட்டத்தை சொல்ல ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஆயிரம் பேர் காலை காலை வளர்க்குறான் ஆயிரம் பேர் மாடுபிடி வீரனாக இருக்கான்னா தமிழ்நாடு முழுக்க தென் மாவட்டம் எத்தனை மாவட்டம் இருக்குது பதிமூணு மாவட்டங்கள் இருக்குது பதிமூணு மாடலும் எவ்வளோ மாடு வளர்ப்பாங்க ஓகே எவ்வளோ வீரர்கள் இருப்பாங்க அப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ வீரர்கள் உணர்வாக இருப்பாங்க சரி உலகத்தில் இந்த மா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளோ இருப்பான் அப்போ லட்சம் பேர் கோடி பேர் ஆயிரக்கணக்கான பேர் இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும் போது அரசு இந்த விளையாட்டை ஜல்லிக்கட்டை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்தணும் அது ஸோ இப்போதான் வந்து ஜல்லிக்கட்டுன்னு தனி தனி மைதானத்தையே கவர்மெண்ட் சார்பாகவே அமைக்கிருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்க அந்த மைதானம் அமைப்பது அந்த மைதான அரங்கத்தை வந்து விளையாட்டு மைதானத்துக்கு ஒப்பு கொண்டு அது ரைட் ஓகே ஆனால் இவங்களை பாதுகாக்கணுங்கிறேன் ஓகே இந்த வீரர்களையும் காலையிலையும் பாதுகாக்கணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குனு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷிடன் ஆனால் பத்து லட்சம் கொடுக்குறோம் ஒரு விபத்து நடந்துச்சுன்னால் கொடுக்கணும் கொடுக்கணுன்னு சொல்லல கொடுக்குறாங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் மாடுபிடி வீரர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த வீரர்களுக்கு இழப்பீடு தோளை கொடுங்க அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஜல்லிக்கட்டால் மரணம் அடைகிறாங்கனால் கால் போயிடுது கை போயிடுது சில பேர் வந்து அதனாலே பாதிக்கப்பட்டு வே ப பணிகளுக்கு போக முடியாது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க ஏன்னா இது ஒரு வீர விளையாட்டு இது அங்கீகரிங்க அரசு ரெண்டா அதே மாதிரி ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பவர்களுக்கு அரசு அவங்களுக்கான இலவசமாக தீவனங்களோ அவங்களுக்கான இலவசமாக லோன் மூலியமாக அவங்களுக்கு மாடு வளர்ப்புக்கான செயல்திட்டத்தை கொடுங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணால் இந்த பண்பாட்டு நிகழ்ச்சி இன்னும் பாதுகாக்கப்படும் தமிழுடைய வீர விளையாட்டு அடையாளப்படுத்தப்படும் உலக நாடு ஏன்னா இது உலக பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது உலக நாடுகள் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இது வந்து பெருகிட்டே இருக்குது குறையலை ஜல்லிக்கட்டுனுடைய அந்த நிகழ்ச்சி வளர்ச்சி என்பது கூடிட்டு தான் போய் குறையலை நீங்கள் இங்கே எவ்வளோ சினிமாக்கள் வரட்டும் எவ்வளவு தனியார் மையங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இவனை அமுக்குனாலும் இவன் பண்பாட்டு விட்டு நகரமாட்டான் அதில் வ வலுவாக இருக்கான் அந்த வலு தமிழக அரசு இந்த இரண்டு பேரை ஊக்குவிக்கணும் மாடு வளர்ப்பவரையும் மாடுபிடி வீரர்களையும் அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுத்தா இது இன்னும் வீரியமடையும் இன்னும் நூறு ஆண்டுகள் கடந்து இந்த தலைமுறை இந்த விளையாட்டை பாதுகாக்கும் சரி இப்போ வந்து ஏன்னா மீண்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு தடையானது காங்கிரஸுடைய காங்கிரஸும் சரி திமுக இருந்தபோது அந்த தடையானது நடந்துச்சு ஒருவேளை மீண்டும் பீட்டா வந்து தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த சிலரும் சில பேர் இணையவாசிகளும் வந்து இருக்காங்க இது எப்படி சார் அதெல்லாம் இந்த தடையெல்லாம் போட முடியாதுங்க அதெல்லாம் தாண்டியாச்சு நீங்கள் காங்கிரஸ் குறை சொல்கிறதோ பிஜேபியை குறை சொல்கிறதோ அதிமுக திமுக குறை சொல்லலாம் கிடையாது தமிழோட எழுச்சி என்பது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒரு உலகத்துக்கு அடையாளப்படுத்துச்சு இங்கே மெரினாவில் போராடினா இருந்தால் அலங்காலில் போராடினா அலங்கால அடி வாங்கினா மெரினா அடி வாங்கினா ரெண்டு பா நல்லா பார்க்கணும் அலங்காலன்னு அடி வாங்குறான் மெருங்கினாலே அடி வாங்குறான் அப்போ அடி வாங்குறது துணிஞ்சிட்டான் அடி வாங்கியாவது ரத்தம் சிந்தியாவது இந்த பண்பாட்டை மீட்கணுங்கிறதுல உறுதியாக இருந்தான் அதே மாதிரி அமெரிக்காவில் ஜல்லிக்கட்டை மீட்புன்னு போராடினா லண்டனில் போராடினா உலக நாட்டில் எங்கெல்லாம் தமிழர்களுக்கானோ அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டை மீட்கணும் போராடினா நீங்கள் இதுவரைக்கும் ஈழத் தமிழர்களுக்காக உலகம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்து ஒம்பது முள்ளிவாய்க்காலுக்காக பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் லட்சக்கணக்கான தமிழர் உலகத்தில் நின்றான் புரியுதுங்களா அதற்கடுத்து ஜல்லிக்கட்டு தான் தரலை ஆனால் அப்படிப்பட்ட விளையாட்டை தமிழர்கள் விட்டு தர மாட்டாங்க மாட்டாங்க தமிழர்கள் பண்பாடு பாதுகாக்கப்படும் ஓகே சார் நிகழ்ச்சியில் இணைந்து ஜல்லிக்கட்டு பொறித்தும் பொங்கல்ல எப்படி அந்த மாடுகள் என்னென்ன மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் மிக்க நன்றி சார் நன்றி 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 அப்பா To give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.